السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله واصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد

நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது நெல்லாசியும் நம்மத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிரந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரிய பெருமக்களே எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் அல்லா ஆலா மகத்தான பாக்கியத்தை இந்த சமூகத்தின் மீது அள்ளிச் சொரிகிறான் என்பதற்கு பாக்கியத்தையும் மாண்பையும் அருளையும் தன்னுடைய அடியார்களின் மீது மழையாக பொழிகிறான் என்பதற்கும் நீண்ட நெடிய சான்றுகள் குரானிலும் நபி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களினுடைய வாக்கிலும் வரலாற்று ஏடுகளிலும் நிறைந்து காணப்படுகிறது அத்தகைய ரப்புல் ஆலமீன் அல்லா ஜில்லஷான ஊத்தா அவனுடைய அருளை குறித்து பேசும் முறையாக இந்த உரை அருளாளன் அல்லாஹ் என்ற தலைப்பில் அமைகிறது சங்கைக்குரியவர்களே அவனுடைய அருள் வாக்கியம் குரானினுடைய துவக்கம் இப்படி ஆரம்பமாகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தன்னை அறிமுகப்படுத்தும் அல்ல அருளாளன் என்றும் அன்பாளன் என்றுமே அறிமுகப்படுத்துகிறான் எந்த ஒன்றையும் இறையருளை நாடியும் அவனுடைய அன்பை நாடியும் துவக்கம் செய்தால் அது பாக்கியமானதாக அமையும் என்றும் கூட கண்மணி செல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள் ஆக குரானினுடைய துவக்கமே கூட இறைவன் தன்னை அறிமுகப்படுத்தும் அந்த வசனத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அவன் அடக்கி ஆழ்பவன் கடுமையாக பிடிப்பவன் சோதிப்பவன் கண்காணிப்பவன் யாவற்றையும் தெளிவாக பார்ப்பவன் கேட்பவன் என்ற பல்வேறு பண்புகள் அவனுக்கு இருந்த போதிலும் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அர் அர்ரஹீம் என்ற அருள் பெயர்களைத்தான் அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அத்தகைய அருளாளன் அவன் கோபித்த போதிலும் கூட அந்த கோபத்தை விஞ்சி மிஞ்சி அவனுடைய அருள் நிற்கும் என்பதையும் கூட அவன் சொல்லி காட்டுவது உண்டு ஹதீதிலே ஒரு செய்தி வருகிறார் நாளையிலே அரிஷுக்கு கீழே இருந்து அல்லாஹ் ஒரு கடிதத்தை வெளியெடுப்பான் அங்கிருந்து ஒரு பேப்பரை வெளியெடுக்கிறான் எழுதப்பட்டிருக்கும் எத்தகையது என்பது நமக்கு தெரியும் நிலை என்ன ஆயிற்றோ என்று மக்களெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கர நாள் அது நபிமார்களும் கூட தங்களுடைய நிலைகளை எண்ணி அஞ்சு நிற்கும் காலம் அது அத்தகைய காலக்கட்டத்தில் தங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காதா கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு சொர்க்கமோ நரகமோ எங்காவது சென்றுவிட மாட்டோமா என்று மக்கள் துடிப்பர் அந்த நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லோரையும் விட்டு விரண்டோடுவர் தங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட அமளியும் துமளியும் நிறைந்த நாள் அது அந்த நாளையிலே எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அஹ்ரஜல்லாஹு அல்லாஹு தாலா கிதாபம் தகத்தல் அர்ஷ் அரிஷுக்கு கீழே இருந்து ஒரு கடிதத்தை வெளியெடுக்கிறான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது பதியப்பட்டிருக்கிறது இன்ன ரஹ்மதி என்னுடைய ரஹ்மத் அருள் இருக்கிறதே அது என்னுடைய கோபத்தை விஞ்சியது என்று எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய கோபத்தை அது மிஞ்சியது என்று பதியப்பட்டிருக்கும் அத்தோடு மாத்திரமல்லாமல் வான அர்ஹமுர் ராஹிமீன் நான் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன் அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளன் என்று அதில் பதியப்பட்டிருக்கிறது என்று அன்னலம் கண்மணி அருள் பொன்மணி செல்லல்லாக ஒலைவ செல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கிருபையை குறித்து அருளினார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே பாவம் புரிந்ததற்கு பிறகு குற்றம் இழைத்ததற்கு பிறகு தவறுகளை அடுக்கடுக்காக செய்ததற்கு பிறகு ஒரு மனிதன் எண்ணி உருகி தன்னுடைய பாவ பிழைகளை அல்லாஹு பொறுத்துவிட மாட்டானா என்று இறைவனிடத்திலே அவன் சன்னிதானத்திலே நின்று மன்றாடி இறைவனிடத்தில் நபிகள் சொன்னார்கள் அல்லாகுவிடத்தில் பிழைபொருக்கு தேடக்கூடியவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இறை அன்பாளன் அவன் ஹபீபுல்லா அவன் அல்லாஹுவினுடைய அன்பன் அல்லாஹ்வின் நேசன் மேலும் அவன் எப்போது தௌபா செய்து விடுகிறானோ தன்னுடைய பாவத்தில் இருந்து அவனுக்கு பாவமே இல்லை அவன் பாவம் செய்யாதவனை போன்று ஆகிவிடுகிறான் என்றும் அந்த ஹதீது குறிப்பிட்டு காட்டுகிறது இன்னொரு கட்டத்தில் நபிகள் கண்மணி செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதன் வானம் அளவிற்கு அவன் பாவங்கள் செய்திருந்த போதிலும் கூட வானம் நிறைய பூமியிலிருந்து வானம் எட்டும் அளவிற்கு பாவத்தை அவன் அடுக்கடுக்காக செய்திருந்த போதிலும் கூட அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹு சித்தமாக இருக்கிறான் என்பது போன்ற கருத்தையும் நபிகள் சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய ரகமத்தை குறித்து கண்மணி செல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பல கிரந்தங்களில் பிரபல்யமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் பிரயாணிக்கிறான் ஒரு வாகனத்தில் ஒட்டகமோ குதிரையோ அவன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய உணவு அந்த வாகனத்தில் இருக்கிறது அவனுடைய தண்ணீர் அந்த வாகனத்தில் இருக்கிறது ஒரு சமயம் அவன் ஓய்வு எடுப்பதற்காக வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு இடத்திலே படுத்து உறங்குகிறான் உறங்கி விழித்துப் பார்க்கிறான் வாகனத்தை காணவில்லை வாகனத்தோடு தண்ணீரும் போய்விட்டது உணவும் போய்விட்டது என்ன செய்வது பசிக்கிறது தாகிக்கிறது தண்ணீர் இல்லை உணவில்லை என்ன செய்வது பிரயாணிப்பதற்கு வாகனமும் இல்லை இத்தகைய ஒரு நிலையில் அவன் தன்னுடைய வாகனத்தை தேடி தேடி அழைகிறான் கண்டுபிடிக்க முடியவில்லை இஷ்டத்த ஹர் ஹர்வல் ஆதுஷ் கடுமையான உஷ்ணமும் தாகமும் அவனை ஆட்டி படைத்து சோர்வடைய செய்துவிட்டது அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறான் அரியோயிலா மக்கான் இல்லதி குன் துஃபி நான் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதாவது எங்கேயே நான் என்னுடைய வாகனத்தை தொலைத்தேனோ அந்த இடத்திற்கு